ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயில் வந்து அதுலேயும் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபேவரட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ தான். இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேட்ச்பேக் ஆகட்டும் செடான் ஆகட்டும் இது ரெண்டையுமே விட்டுட்டு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸுக்கு தான் வந்து எல்லாருமே மூவ் ஆகிறாங்க. எஸ்யூவிங்கிற ஒரு கேட்டகரிக்கு போயிட்டீங்கன்னா அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாத்தினாலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரியலாகவே பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதான் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து செம்ம ஸ்மூத்தாக போகுது. நம்ம ரிவ்யூவில் வந்து இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜினா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தா இருக்கு. இப்போ வாங்க இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருவோம். கீ குவாலிட்டி பாருங்க, அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. ஓபன் க்ளோஸ், டிக்கி ஓபன் பண்றது, அது இல்லாம ஸ்டைலிஷா ஒரு கிளிக் பண்ணாலே போதும் கீ வந்து கத்தி மாதிரி ஓபன் ஆகும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓவராலாக காரோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் வந்து லென்த்தும் 1.6 மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் காரோட வித் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1.8 மீட்டர் வித்தும் காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கு. பெட்ரோல் ஆர் டீசல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. காரோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் குரோம்ல வந்து ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு ஹெச் அப்படிங்கிற ஒரு லோகோவோட, அதாவது ஹுண்டாயோட லோகோவோட போட்டு ஒரு லெக்ஸரி லுக்கை தான் வந்து எடுத்து கொடுக்குது. இந்த குரோம்ல 3வது ரோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்வென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே காரோட கனெக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் தான். ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஹாலஜன் பல்போட பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் ஹெட்லாம்பாக இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எலோட பொசிஷனிங் லேம்பும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகி வந்துருது. பாடி கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரும் வந்துருது. பம்பரோட சேர்ந்து, அதாவது பம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கிட் பிளேட் வந்துருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஏர்வென்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க, பம்பர்ல இருந்து பேக் மட்டும் ஒரே அவங்களோட தீம் கலரில் கொண்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் ஹெட்லைட்டில், ஹெட்லைட்டு கீழே பாருங்க ஒரு கட்டிங் வருது. இந்த கட்டிங் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து டோர்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. இந்த லுக் வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ காரோட பாடி கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்மும் வந்து டபுள் டோனில் இருக்கு, ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கு. அது இல்லாமல் இண்டிகேட்டர்ஸோட டிசைன் பாருங்க, எல்இடியில் ரொம்பவுமே அருமையாக கொடுத்துருக்காங்க. ஹுண்டாயினாலே இந்த ஃபினிஷிங் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லணும். இந்த ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுளாக தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்படியே காரோட டாப்ல, அதாவது ரூஃபுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயிலிங் கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு காரில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயிலிங் நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து அவங்களே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். அப்படியே காரோட பேக் சைடில் வந்துட்டீங்கன்னா நம்மளோடது வந்து டீசல் வண்டி தான். அது இல்லாமல் பாருங்க, பேக்கில் டெயில் லேம்ப் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கு. பிரேக்கிங் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், இந்த டைலாம் பார்த்தீங்கன்னா வெக்டர் டிசைனில் வந்து ரொம்ப அருமையாக ஒரு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த டைலாம் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டைலாம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டட் டைலாம் பார்த்தீங்கன்னா டம்மி கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து லைட் அடிக்கும். ஓவராலாக பேக் சைட் ஸ்ட்ரக்சரே பாருங்க, ரொம்பவுமே அருமையாக கொடுத்துருக்காங்க. அப்படியே காரோட டாப்பில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. எஸ்யூவில் சார்ஃபின் ஆண்டனா கொடுக்கறது எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். அப்படியே காரோட பாட்டம் சைடில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டரோட சேர்ந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சார் தான் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த பார்க்கிங் சென்சாருக்கு நம்பர் பிளேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் கீழே வந்துட்டீங்கன்னா ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்கிட் பிளேட்டோட கலர்லேயே தான் இது வருது, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு லுக் கிடைக்குது ஃப்ரண்ட்லி பேக்லேயும். நெக்ஸ்ட் நம்ம பூட் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரிப் போகிறக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் வந்து லக்கேஜ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா லார்ஜாக ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட பேக் சீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டும் கூட நீங்கள் அந்த லக்கேஜஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே பூட் மேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னா 195/65 R15 வீல் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாக்கி எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா கப்பா 1.2 லிட்டர் MPI பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கப்பா 1.0 டர்போ GDI கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா U2 1.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா CRDI VGT கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீசல் இன்ஜின். ஃபைனலாக டாப் அண்ட்ல பார்த்தீங்கன்னா க்ரோம் ஹேண்டில் கொடுத்துருவாங்க. பேஸ் வேரியண்ட்ல வந்து பாடி கலர்லேயே ஹேண்டில் இருக்கும். இப்போ இன்டீரியரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருவோம். பேக் சைடு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து டோர் பேடு வந்து டபுள், அதாவது டபுள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பாட்டில் ஹோல்டரும் ஆகட்டும், அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சபிள் ஸ்பீக்கரும் இருக்கு. ஓவராலாக நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்டீரியருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டை வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏசி வெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
ரெண்டு சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. சரி, இப்போ நான் சீட்டு கட்ட உட்காந்து காட்டுறேன். இதோட லெக் ரூம் பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சீட்டுக்கும் சரி, பின்னாடி உட்காராங்க பேசஞ்சர் உட்காரும் போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். தை சப்போர்ட்டும் பாருங்கள், சீட்லேருந்து வந்து ஓரளவுக்கு நான் வந்து 5.8 அப்படிங்கும் போது எனக்கு வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஹைட்டு ஓகே, என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏன்னா சிவி மாடல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சென்டரில் வந்தாலும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். ஒரு மூணு பேர் நாலு ஃப்ரீயாக உட்காரணும்னா மூணு பேர் உட்காரலாம், நாலு பேர் உட்காரணும்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹாம்ரெஸ்ட் கிடையாது. சரி, அப்படியே ஃப்ரண்ட் டோர் பேடு வந்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. நாலு டோருக்கான பவர் விண்டோவும் இருக்குது, லாக் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது, அதாவது டோரை லாக் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. ஓஆர்விஎம்மோட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் டோனில் தான் வருது. பாட்டில் ஹோல்டரு, ஸ்பீக்கர் ஆகட்டும், ஓப்பன் பண்ணுற நாப் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. டோர் பேட் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் டோர் பேட்லேருந்து ஃப்ரண்ட் இன்டீரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே வந்து டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே லெக் ரூம் கட்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆம்பியன்ட் லைட் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கூல் எஃபெக்டை வந்து கொடுக்குது. இது இல்லாமல் டிரைவர் அண்ட் கோபேசஞ்சர் சீட்டோட ஹெட் ரெஸ்ட் பாருங்க, ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்துருக்குது. சரி, அப்படியே டேஷ்போர்டு பாருங்க, ஏசி வெண்ட் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, இன்ஃபர்டைன்மெண்டல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டான ஸ்டேரிங் லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லேயும் வந்து சேஃப்டிக்காக வந்து ஏர் பேக், அது இல்லாமல் லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்ட்லேயே வந்து மியூசிக் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்ட்ரல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்ட்டாலே ஏசி வெண்ட்டோட எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ரெஸ்ட் தான். டிரைவர் சீட் ஹாம்ரெஸ்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஹேண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ஹாம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு நீட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ரெண்டு பாட்டில் ஹோல்டர் இருக்குது, இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓவரலாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீரிங்கை பற்றி பார்த்துருவோம். ஸ்டீரிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுற, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஹெச் லோகோவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்து கொடுத்துட்டாங்க. க்ரூஸ் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து மேல் பட்டன் அமுத்தும் போதே இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஃபர்டைன்மெண்டல் சிஸ்டம், ஒரு நீட்டான டிஸ்பிளே இருக்குது. பானட்டோட டெக்ச்சர் பாருங்கள், ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. இன்ஃபர்டைன்மெண்டல் சிஸ்டத்துக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். அட்வான்ஸ் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டு டாப் வேரியன்ட்டுக்குமே வந்து எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகும். இதில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை மீடியா கண்ட்ரோல் எல்லா பட்டனுமே வந்து இது அட்ஜஸ்டபுளாக இருக்குது. அசாஸ் பட்டனும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலோட பட்டனோட லுக்கே பாருங்கள், ஒரு டாப்பனில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டர் மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டியில். அதுக்கு கீழே 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங், யூஎஸ்பி போர்ட்டு, இது ரெண்டுமே ஆப்ஷன் வந்து எனபிளாக இருக்குது. அதுக்கடுத்தது டிரான்ஸ்மிஷன். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் தான் போடணும். இந்த கீழே இருக்க நாபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லெஃப்ட் இழுத்து நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் போயிடும். அந்த நாபை பிடிக்காமல் நார்மலாக நீங்கள் முன்னாடி பின்னாடி இழுத்தீங்கன்னா கியர்ஸ் வந்து விழுகும். இது வந்து 6 gear கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு போயிட்டீங்கனாலே மூணு டைப்பில் இருக்குது. 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது 7-speed DCT கொடுக்குறாங்க. ஃபைனலாக டீசலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஓவரால் இந்த வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் வண்டியோட மைலேஜ் ஆகட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நான் ஓட்டி பார்த்தது மட்டும் ஒரு SUV எடுக்கிறீங்க ஒரு ஆப்ஷனலா சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. தேங்க்யூ.